நீங்க மற்ற சீசன்ல உங்களோட ஹேரை பெருசா கேர் பண்ணிக்கலாம் கூட, முக்கியமா இந்த சம்மர் சீசன்ல கண்டிப்பா உங்களோட ஹேரை கேர் பண்ணியே ஆகணும். பிகாஸ் என்னோட டீனேஜ் ஸ்டேஜ்ல சம்மர் டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேரை கேர் பண்ணுண்டான பலனெல்லாம் வந்து இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹேரை வந்து எப்படி கேர் பண்றது அப்படிங்கிறதுக்கான 5 சிம்பிளான டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க போறேன். வீடியோ ரொம்பவே ஒரு ஒர்த்தான வீடியோ இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய், மை நேம் இஸ் நவீன் அண்ட் வாட்சிங் ஏஆர்எஸ்எஃப் நம்மளோட சேனல்ல மென்ஸ் ஃபேஷன் லைஃப் ஸ்டைல் கூமிங். லேட்டான வீடியோஸ்லாம் ரெகுலராக மேக் பண்ணிட்டு இருக்கோம். மேக் ஷோர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஆர்எஸ்எஃப். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். மை டியர் அமேசிங் அண்ட் குட் லுக்கிங் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, கோம்பு தான். ஸோ யூஸ்வலாக நம்ம கோம்பு வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கோம்பு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் கோம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஆக்சுவலாக இதோட பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எதுக்காக இந்த மாதிரி உடன் கோம்பை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடன் கோம்பை வச்சு நம்ம தலை சீவும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இச்சி ஸ்கேல்பாக இருக்குது, எனக்கு வந்து ஸ்கேல்ப் ரொம்ப அரிக்குது ப்ரோ அப்படின்னிங்கன்னா அதை வந்து இதால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண முடியும். முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆயிலியான ஸ்கேல்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வச்சு கோம் பண்ணும்போது உங்களோட ஹேரில் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயில் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய வுட்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் மசாஜ்னு சொல்லி தனியாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி உடன் கோம்பு வச்சு ஒவ்வொரு தடவை நீங்க தலை சீவும் போது இதுவே ஒரு நேச்சுரலான மசாஜ் மாதிரி இருக்கும். இதனால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ உடன் கோம்பு வந்து யூஸ் பண்றது பழகிக்கோங்க. முக்கியமா இந்த சம்மர் டைம்ல இந்த உடன் கோம்புனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க. பக்கத்துல கடையில இல்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. செகண்ட் டிப், ஆப்வியஸ்லி பைக் ரைடர்ஸ்க்காக தான். நம்ம கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளோட பிரதர் வந்து ரொம்ப நாளா கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு, ப்ரோ பைக் ரைடர்ஸ்க்காக ஏதாச்சும் ஒரு ஹேர் கேர் டிப் வந்து சொல்லுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்க நார்மலா நம்மளோட சேனல்ல எல்லாருக்கும் ஒரு ஹேர் கேர் வீடியோ போட்டிருப்பேன், ஹேர் கேர் ரொம்பையும் ட்ரை ஆகிடக்கூடாது, ரொம்பையும் ஆயிலியாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி நல்லா ஒரு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், ஹேர் கேர் ரொட்டீன் தான், ஒன்றும் இல்லை ஹேர் மாஸ்க் தான். ஸோ ஹேர் மாஸ்க்குன்னு தனி ப்ராடக்ட்ஸுமே இப்போ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பை லிங்க்லாம் கொடுக்குறேன். இன்கேஸ் ப்ரோ இதுக்காக என்னால் தனியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க, நீங்கள் உங்களோட ஹேருக்கு கர்டு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களோட ஹேர் வந்து எக்ஸசிவாக டேண்ட்ரஃப் இருந்தாலும் இட்ஸ்னஸ் இருந்தாலும் உங்களோட ஹேரை நல்லா நரிஷ் பண்றதுக்கும் ஹேர் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கும் இந்த கர்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹேர் மாஸ்க் இந்த சம்மர் டைம்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கர்டு யூஸ் பண்ணாலும் சரி, மந்த்லி ஒரு 3 or 4 times யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட ஹேரை ஹைட்ரேட்டடாகவும் நரிஷ்மெண்டாகவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் டிப் உங்களோட ஹேர் ஸ்டைல் தான். ஸோ உங்களோட ஹேர் கட்டை இந்த சம்மர் டைம்ல நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது மீடியமை விட கொஞ்சம் கம்மியா, அதாவது ஷார்ட் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள். நம்ம என்னதான் வந்து ஹேரை வந்து நல்லா கேர் பண்ணுங்க, ஹேரை வந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணாலும் சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே அதை பண்ணணும்னு தோணாது, கண்டுக்காமல் விட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஷார்ட் ஹேர் ஸ்டைல் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, பிகாஸ் உங்களுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது ஜீரோ மெயின்டெனன்ஸ், ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் நார்மலாக வெளியில் போகும்போது ஒரு கேப் வியர் பண்ணிட்டு போனாலே போதும், மற்றபடி எந்த மெயின்டெனன்ஸும் பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் ஷார்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்மர் டைமில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஃபிஃப்த் அண்ட் த ஃபைனல் டிப், ஆல்மோஸ்ட் நான் நிறைய வீடியோஸில் சொல்கிற விஷயம் தான், நியூட்ரிஷன் இந்த சம்மர் டைமில் ரொம்ப சொல்ல விரும்பல. ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் இந்த மூணு கண்டென்ட்டும் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. பிகாஸ் உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ், அதாவது மயிர் இலைகள் சொல்லுவோம், அது வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக ஹேர் ஃபால் ஆகலாம், அண்ட் க்ரோ ஆகிற ரொம்ப தின்னாக வளர ஆரம்பிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரிஷனில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க. முக்கியமாக பாடியை ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணுங்க, கான்ஸ்டண்ட்டாக வந்து வாட்டர் குடிச்சிட்டே இருங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ பிரதர்ஸ். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த 5 டிப்பையும் மைண்டில் வச்சுக்கோங்க, சம்மர் டைமில் இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேஷன் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ லைக் திஸ் மேக் ஷோர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஆர்எஸ்எஃப். பை.